ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டெல்டா கிச்சன். அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் மசாலா செய்யறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்ததா 3 டேபிள்ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிரும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இதுக்கு நீங்கள் வெறும் லெக் பீஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லது போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எலும்போடு இருக்கிற ஒரு சிக்கனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் அல்லது கடாய் வச்சுக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லைங்க, இந்த எண்ணெயிலே தான் வேக போகுது இந்த சிக்கனை, அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு இன்ச் அளவுள்ள ஒரு பட்டை, 4 கிராம்பையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக பொன்னிறமானதுக்கு அப்புறமா 1-2-3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு 1 தக்காளியும் கூடவே கட் பண்ணி சேர்த்துருங்க. இது கூடவே மசாலா போட்டு கலந்து வச்ச சிக்கனையும் சேர்த்துடலாம். இதனெல்லாம் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு ஏன் நான் பேச்சுலர் சிக்கன் பேர் வச்சேன் அப்படின்னா, அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒன்று இதை போட்டோமா அது போடலையா அப்படின்னு திணறாமல் எல்லாத்தையும் சிக்கனை கழுவி வச்சு எல்லா மசாலாவையும் ஒன்றா போட்டு கலத்து வச்சு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து 1 அடுப்பில் ரைஸும் 1 அடுப்பில் அந்த சிக்கனையும் வச்சா கூட ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா முடிஞ்சிடும், டக்குன்னு அவங்க சாப்பிட்டுடலாம். அதுக்காக தான் இது ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த சிக்கன் அப்படியே 10-12 நிமிஷம் சிம்மிலே வேகட்டுங்க. இடையில வேணால் நீங்கள் திறந்து கிண்டி விட்டுக்கலாம்.
இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணால் மல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் மசாலா ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.